சோ நமக்காக ஒருத்தங்க வந்துட்டு அதை கிஃப்ட் பண்ணிருக்காங்க இவ்வளவு பிரைஸ் தெரியல நான் உங்ககிட்ட கேட்கல நான் உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சா மட்டும் நீங்க சொல்லுங்க எனக்கு இந்த ஞாபகம் இல்ல மறந்துருச்சு மாத்திரை மிட்டாய் நம்ம இந்த ஏதோ ஒரு மிட்டாய் தான் இதுவும் வந்துட்டு என்னன்னு தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இருக்கு இது மல்டி கலர்ல இருக்குது வேற வேற பிளேவர் இருக்கு ஸ்கூலுக்கு போறப்ப 10 பைசா 20 பைசாக்கு ஆரஞ்சு மிட்டாய் இது ஒரு ஆரஞ்சு மிட்டாய் ஆரஞ்சு சொல்ல மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அது நல்ல நோட்டு தான் இப்ப பார்வையில் இப்பெல்லாம் வந்துட்டு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த சூட மிட்டாய் வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் அந்த 90s கிட்ஸ் அந்த ஒரு பேக்ல இருந்துச்சு நம்ம முன்னாடி சாப்பிட்டதே கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் மறக்காது சோ நம்ம இத டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுறலாமா இத சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிரலாமா எப்படி இருக்குதுன்னு நம்ம முன்னாடி சாப்பிட்டதே கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் மறக்காது இதால ஃபர்ஸ்ட் எதை எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜவ்வு மிட்டாய் இதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் நம்ம இதான் எடுக்கணும் எடுக்கிறப்பவே வந்துட்டு வாயில் இருக்க 32 பல்லும் மொத்தமா தெரியும் போல அந்த மாதிரி இருக்குது ஆஹா வேற லெவல் புளிப் மிட்டாய் என்னது ஆரஞ்சு மிட்டாய் டெய்ரி மில்க்லாம் என்னங்க சாக்லேட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கிஸ் மீ க்ளோஸ் யுவர் ஐஸ் அந்த பாட்டெலாம் வந்துட்டு இந்த மிட்டாய்க்கு தான் போடணும் அட்ட 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 அட்டா அது மாதிரி இந்த ஆரஞ்சு மிட்டாய் இருக்குல்ல ஸோ இது வந்து டப்புன்னு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு கடிச்சுலாம் சாப்பிட்றக்கூடாது அப்படியே மெதுவாக வாய்க்கில் போட்டு ஃபுல்லாக அந்த ஜூஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி சாப்பிடணும் எப்படி ஃபீல் ஃபீல் பண்ணி சாப்பிடணும் ஸோ அடுத்து நம்ம இந்த மிட்டாய் ஸோ அந்த மூணு ஃப்ளேவர் இருக்குதுல்ல இதில் ஃபஸ்ட் எதை ஃப்ளேவர் எடுக்கலாம் இது எனக்கு மறந்து போச்சு என்ன மிட்டாய்னு தெரியல மறந்து போச்சு இது புளிப்பு மிட்டாய் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஆரஞ்சு நம்ம சாப்பிட்டு இப்போ தான் ஃப்ளேவர் சாப்பிட்டோம் மேக்ஸிமம் இது வந்துட்டு மேங்கோ ஃப்ளேவராக தான் இருக்கும் ஆமாம் இது வந்துட்டு மேங்கோ ஃப்ளேவர்களோட அந்த மின்டோஸ் இருக்குல்ல மின்டோஸில் அந்த மின்ட்டு சேரலாம் மின்ட்டு சேராமல் இது மேங்கோ ஃப்ளேவரில் இருக்குது செம்மையாக இருக்குது இது என்ன தெரியலையா பாக்கு மிட்டாய் இது வந்துட்டு பாக்கு மிட்டாய் நம்ம இது வந்துட்டு தப்பா நினைச்சிட்டோம் இது பாக்கு மிட்டாய் அதுல பாக்கு மிட்டாய் வந்துட்டு இப்படி இருக்காது அது ஒரு மாதிரி இந்த இந்த கல்பனை மாதிரி வந்துட்டு மேல ஃபுல்ல பாக்கு பாக்கா போட்ட மாதிரி இருக்கும் நிஜம் பாக்கலாம் போட்ட மாதிரி இருக்கும் ஆனா இது வந்துட்டு பாக்கு மிட்டாய் அடுத்து ஸோ ஜவ்வு மிட்டாய் சாப்பிட்டாச்சு ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுல அந்த ஓரம் வச்சிருவோம் பாக்கு மிட்டாய் சாப்பிட்டாச்சு எஸ் இதில் என்ன ஃப்ளேவர் எடுக்கலாம் பிங்க் ஃப்ளேவர் எடுக்கலாம் இதில் இது என்னன்னு தெரில ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன இது என்ன பாரு என்ன இது எனக்கும் தெரில ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்குது நான் எல்லாமே சாப்பிட்டதுனால இது மட்டும் என்ன டேஸ்ட்னு தெரில டேஸ்டே தெரியல சம்திங் ஏதோ வித்தியாசமான ஒரு மிட்டாய் இது என்னன்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா எங்களுக்கே தெரில புளிப்பு மிட்டாய் இது வந்துட்டு செம்மையான ஒரு மிட்டாய் புளிப்பு மிட்டாய் இதில் ஆரஞ்சு அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் கலர் ஃப்ளேவரும் கிட்டத்தட்ட ஆரஞ்சு மாதிரி தான் இருக்கும் எல்லோ ஃப்ளேவர் இருக்கும் வேற லெவல் ஃபீல் தான் அப்படியே சின்ன வயசுக்கே போன மாதிரி இருக்குது அப்படியே ஒரு பேக்கை போட்டு ஸ்கூலுக்கு போடா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னா காலில் வந்துட்டு அப்போலாம் ஸ்கூலுக்கு வந்துட்டு கொண்டு போகிறது எப்படின்னா ஆமாம் 5 ரூபா கொடுப்பாங்க 5 ரூபா கொடுத்தா நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு தான்
நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்துட்டு போவோம், எங்க பாட்டி தான் வந்துட்டு எங்க ஸ்கூலுக்கு கூட்டு போவாங்க பஸ் ஏத்தி விடுறதுக்கு. அப்ப வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டு ஒரு பாட்டி சின்ன ஒரு கடை வச்சிருப்பாங்க, 5 ரூபா பாக்கெட் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அப்ப வந்துட்டு 1 ரூபா வந்துட்டு இளந்தப்பழம் வாங்கிட்டு போயிரு 1 ரூபாய்க்கு. அப்போ வந்துட்டு இளந்தப்பழம் ஜாம் வந்துட்டு 50 காசு. வாயில சாப்பிட்டுருக்கணா அந்த ஃபீல் கரெக்டா வரல. இளந்தப்பழம் ஜாம் வந்துட்டு 50 காசு, ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு போறது. ஸ்கூல்ல வந்துட்டு இன்டர்வல் ஒரு 11 மணிக்கு விடுவாங்க. சோ அப்ப அந்த நேரத்துல சாப்பிடுறது செம்ம ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காலங்கள் அது. அது ஒரு காலம் அல்ல இயக்காலம். அதுக்காக அவளுடன் வாழ்ந்த நினைவுகள் போதும் இல்ல. சோ அடுத்து நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம் என்னன்னு தெரிய பார்ப்போம். சாப்பிட்டு மாதிரி இது ஒண்ணு என்ன மிட்டாய் தெரியலையா, மறந்து போச்சு. இது குச்சி மிட்டாய் தான் சொல்லுவாங்களா, குச்சி மிட்டாய் இது இல்லையா, இதான் குச்சி மிட்டாய் நினைக்கேன். சாப்பிட்டு வைப்போமா, செம்மையா இருக்குது அருண், சாப்பிட்டு வரேன், சூப்பரா இருக்குது. குச்சி மிட்டாய் தானே அது, எக்ஸாக்ட்லி இது குச்சி மிட்டாய் தான், செம்மையா இருக்கு. குப்பிலே போட்டு வைக்கிறோம், குப்பையை கீழே போடக்கூடாது, அம்மா திட்டுவாங்க. எப்படி வீடியோ முடிஞ்சு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல இதெல்லாம் காலியாயிடும். இது வந்துட்டு இந்த மாத்திரை வாட்ச் டைப்ல மாத்திரை மிட்டாய். நடுஸ்ல வந்துட்டு இந்த புளிப்பு மிட்டாய் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். நிறைய புளிப்பு சாப்பிட்டேன்னா அதனால இதை சாப்பிடல. அடுத்து வந்துட்டு ஐஸ் மிட்டாய். இது நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியலன்னா வந்துட்டு இந்த மிட்டாய் வாங்கி நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஏன்னா ஐஸ்கிரீம் வந்துட்டு எப்பவும் வீட்டில் வேணும் வந்துட்டு அட்டி உள்ள. இது ஜவ்வு மிட்டாய் மாதிரி தான் நினைக்கேன். இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம சாப்பிட்டு இருக்க வேண்டியதான், செம்மையா இருக்கும். அடுத்து வந்து கமர்கட்டு. கமர்கட்டு அது கமர்கட்டா கல்கோனா தான், கமர்கட்டு இது கமர்கட்டு, சாரி கல்கோனா இல்ல இது கமர்கட்டு. இந்த கமர்கட்டு எப்படி இருக்கு பாத்துருவோம். ஆஹா, அசல இப்போ வந்துட்டு ஒரு பேக் 2 ரூபா நம்ம போடுறாங்க, அதுவும் நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். ஆனால் அது கூட வந்துட்டு அந்த ஒரு டேஸ்ட்டில் வேற லெவல் டேஸ்ட்டு பா, செம. இதுதான் வந்துட்டு என்னோட ஒரு மெயினான ஒரு மிட்டாய், இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு மிட்டாய்க்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுவும் சூட மிட்டாய் தான், பட் இது நான் சாப்பிட மாட்டேன், நான் விளையாடுவேன். இது ஒரு செமையான ஒரு கேம், எப்படி பார்க்குறீங்களா? நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பட் தெரியலன்னா நான் வந்துட்டு வீடியோ திண்டுங்க அப்படியே ஸ்பீடாக சுற்றிட்டு வந்துட்டு பக்கத்துல இருந்து சுத்தி கட்டுறேன். செம்மையா இருக்குதுல்ல, செம்மையா இருக்குது. வந்து சுத்தி சுத்தி விளையாடுறது சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா அது வந்துட்டு சூட மிட்டாய் தான், சாரி பாது சூட மிட்டாய் இல்லை, இது நார்மலான ஒரு சாக்லேட் தான், நல்லா இருக்கு. ஆ இதுதான் சூட மிட்டாய், இதுதான் சூட மிட்டாய். சூட மிட்டாய் சாப்பிட்டுருவோமே, நான் சாப்பிடாம இருக்கிற போது வந்துட்டு கிரம்ஸ் ஆகுது. போலோ, போலோக்கெல்லாம் காட் ஃபாதர் இவர் தான், வேற லெவல்ல இருக்கும். இது இஞ்சி மிளகா, இஞ்சி முறப்பா தான், இஞ்சி முறப்பா தான். எனக்கு இப்போ எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு அந்த டேஸ்ட் வந்துட்டு மிஸ் ஆயிடுது. எக்ஸாக்ட் டேஸ்ட் கிடைக்கல, அது இஞ்சி மிட்டாய் தான். இது வந்துட்டு தேங்காய் பருப்பு, வேற லெவல், சூப்பர் 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 சூப்பர்.